ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆப்ஷன் ரைட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மால் கால் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து லைவ் ட்ரேட் தான். ஸோ லைவ் வந்து பார்த்திங்கன்னா கர்சர் மூவ் பண்ணுற பாருங்கள், இது வந்து என்னுடைய லைவ் ட்ரேட் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் தான் இன்றைக்கி மார்னிங் நான் புக் பண்ண போகிறேன். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பைக் அடிக்குது, ஒரு ரேலி ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ரைட்டிங் வந்து நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு ஸ்டாக்கை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா எப்போவுமே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:30 மேலே ஸ்டாக்ஸ் வந்து ரேலி வந்து ஓரளவுக்கு ஸ்டாப் ஆகிடும், சரிங்களா? எப்போவுமே வந்து மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகும்போது 9:15 9:30 ஆர் 9:40 வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வால்டைல் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துருக்குறோம், சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் என்னுடைய லைவில் வந்து ரொம்ப மூவ் ஆகிட்டுருக்கு, ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக ஒரு பொறுமையாக அந்த ஸ்டாக்குக்கு மட்டும் நம்ம வந்து வெயிட் பண்ணால் போதும், நம்ம வந்து லைவில் வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து நம்ம வந்து அப்படியே அப்டேட் வந்து நம்ம பண்ணிட்டுருக்கிறோம். ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் ஸ்கூல் அப்படின்ற நம்ம யூடியூப் சேனல் மூலமாக ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு வாங்க. ரைட்டிங் மூலம் வந்து ட்ரேடிங் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம லைவ் மார்க்கெட்டில் 100% நம்ம வந்து கைட் பண்ணுறோம். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் உங்களுக்கே தெரியும், நம்ம யூடியூப்பில் வந்து நிறைய லைவ் வீடியோஸ் எல்லாமே வந்து லைவ் ட்ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இப்போ இந்த ரைட்டிங்க்கு வந்து எனக்கு மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 lakh ஆவரேஜாக இருந்தால் போதும். ஸோ இந்த ஒரு 1 lakh இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா, 1500 ரூபா, 2000 ரூபா மேக்ஸிமம் நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா பெரிய ப்ராஃபிட்டை கூட புக் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தினா நம்ம வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-5K ப்ராஃபிட் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். மினிமம் 3000 வந்து நம்ம வந்து எஸ்எல் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு அகேன்ஸ்டாக போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம 3K கிடையாது, நம்ம ஓப்பனிங்கில் ஒரு என்ட்ரி பாயிண்டில் கூட நம்ம வந்து எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துடும். ஏன்னா எல்லா டைமும் வந்து ஒரே மாதிரி எஸ்எல்க்கு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு ட்ராபேக். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்ல ஒரு ஃபாலோ ஆகும்ன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இதில் வந்து ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 68 இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணக்கூடாது. இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் ஸ்ட்ராங்காக புல்லிஷில் இருக்குன்னு அர்த்தம். பட் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ல வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டைம் ஃப்ரேம் நான் கம்மி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்பைக், இந்த மாதிரி ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்து இவ்வளோ பெரிய ஸ்பைக் அடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாக் வந்து ஒரு 10 பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகும், சரிங்களா? ஸோ இந்த அதனால தான் நம்ம வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறது. இப்போ இந்த ஸ்டாக்குடைய குவான்டிட்டி வந்து பார்த்தோன்னா 300 மட்டும்தான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பிலோ 500 நம்ம எடுக்கிறோம். ஏன்னா 500 எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து நம்மளால் வந்து மெயின்டைன் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி வந்து திடீர்னு ஒரு 10 பாயிண்ட் மேலே போனாலும் நம்மளுக்கு வந்து ஒரு 300 ஒரு 3000 தான் நம்மளுக்கு வந்து ரிஸ்க் இருக்கும், புரியுதுங்களா? ஆனால் நம்ம டார்கெட் பார்த்தோன்னா சப்போஸ் மார்க்கெட்டிங் ஒரு 15-20 பாயிண்ட் டக்குன்னு மார்க்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ட்ரைலிங் எஸ்எல் மாதிரி ப்ராஃபிட் சைடு வந்து எஸ்எல்ல கொண்டாந்து மூவ் பண்ணி வச்சிருவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் நல்லா ஃபாலோ ஆகுதுன்னா இங்கே கொண்டாந்து என்ட்ரி வச்சிருவோம். அப்போ மார்க்கெட் விலை சப்போஸ் சம்டைம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரே நாளில் இவ்வளோ பெரிய லோவெலாம் வரும், 30-40 பாயிண்ட் எல்லாம் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகும். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் வந்து வேணும். இதுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் தான் என்னால் பண்ண முடியும், என்னென்னா எந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறது, எந்த ஸ்டாக் எடுத்தால் நம்மளுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து வரும் அப்படின்றத நான் வந்து லைவில் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவேன், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து மிகப்பெரிய ரேலி ஆக்சுவலாக. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய ரேலி. ஸோ இங்கே பாருங்கள் மார்க்கெட் வந்து மிகப்பெரிய ஒரு ரேலி ஆச்சு. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலை, ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் ஒரு டிசிப்ளின் ட்ரேடுன்றது ரொம்ப முக்கியம், சரிங்களா? டிசிப்ளின் ட்ரேட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம வந்து அப்டேட் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ டிசிப்ளினாக வந்து ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணிட்டு நம்ம வெளியே வர்றது நல்ல விஷயம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ரேலி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னுடைய டெலிகிராமில் போய் பாருங்கள், அதே மாதிரி என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போய் பாருங்கள். இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து கால் கொடுத்துருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து ஒரு 500 வந்து நான் பை கொடுத்துருப்பேன். ஸோ கால் ஆப்ஷன் தான் கொடுத்துருந்தேன். நம்ம டெலிகிராம்லேயும் போய் பாருங்கள், நம்ம வாட்ஸ்அப்லேயும் போய் பாருங்கள். ஸோ
ஆவரேஜாக வந்து ஒரு 500 என்ட்ரி கொடுத்துருந்தேன், ஒரு 100 பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் 190 பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் வந்து ரேலி ஆச்சு. ஸோ இதுதான் இந்த மார்க்கெட் ட்ரெண்டு ரேலி ஆகிறதுக்கு கரெக்டாக நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணாலே போதும், நல்ல ப்ராஃபிட்டை நம்மளால் வந்து எர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 20,400, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 222 ஆவரேஜாக பைக் கொடுத்துருந்தோம், ஒரு 240 வரையும் மார்க்கெட் வந்து ரேலி ஆச்சு. ஸோ ஒரு 20 பாயிண்ட் நம்ம இங்கே ப்ராஃபிட் வந்து புக் பண்ணோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கேன். அப்போது நான் வந்து 2000 இங்கே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறேன்னா, நான் லைவில் வந்து இருக்கிறதுனால நான் இந்த ப்ராஃபிட்டை வந்து நான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய செகண்ட் ஸ்க்ரீனில் வந்து நான் டார்கெட் வந்து ப்ளேஸ் பண்ணி நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே பாருங்கள், மிகப்பெரிய ஒரு ஃபால். நான் வந்து லைவில் பேசிகிட்டு இருக்கிறதுனால வந்து உங்கள் லைவில் வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் டார்கெட் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். பட் டார்கெட் ப்ளேஸ் பண்ணாமிறது நல்லா இருந்திருக்கும் போல். ஏன்னா எப்பயுமே உங்களுக்கு தெரியும் அது சென்டிமெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்றைக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் மார்க்கெட் மிகப்பெரிய ஒரு ஃபால் ஆகும். புரியுதுங்களா? இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 63 செல் அடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 53, கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட்டு, ஒரு 7 பாயிண்ட்டுங்களா? ஸோ நியர் வந்து ஒரு 7 பாயிண்ட் தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 721 கரெக்ட், 7 பாயிண்ட்டை கரெக்டாக புக் பண்ணியிருக்கேன், 2100 எனக்கு ப்ராஃபிட்டு. ஆனால் நான் ப்ராஃபிட்டை புக் பண்ண பிறகு மார்க்கெட் பாருங்கள் எங்கே ஃபால் ஆகுது, கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் மேலே விழுந்துருச்சு. ஸோ 10 பாயிண்ட்னா 3000 மேலே ப்ராஃபிட்டு. அப்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே இதெல்லாம் வந்து சென்டிமெண்ட், மார்க்கெட்டில் வந்து ஒரு சைக்காலஜி இஷ்யூன்னு நம்ம சொல்லலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ பாருங்கள் இங்கே வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும், நான் 63 வந்து செல் அடிச்சிருக்கேன். ஸோ 63 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து நான் வந்து செல் அடிச்சிருக்கேன். அப்போ நான் ஆவரேஜாக லைன் ட்ரா பண்ணுறேன், 63 செல் அடிச்சிருக்கிறேன். இங்கேருந்து மேக்ஸிமம் நம்ம 10 பாயிண்ட் கூட எஸ்எல் மெயின்டைன் பண்ணலாம், அது தவறே கிடையாது. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா 68 வந்து ரெசன்ஸ் லெவலுங்க, இதுக்கு லெவல் மேலே பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் நம்ம ஸ்ட்ராங்காக பை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹை பிரேக் அவுட் ஆகலை. அப்போ மார்க்கெட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி லைவில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஃபால், கிட்டத்தட்ட 48 கிட்டத்தட்ட 15 பாயிண்ட் மேலே மார்க்கெட் ஃபால் ஆகிடுச்சு. இந்த கால் நான் ஹோல்டிங்கில் வச்சுருந்தேன்னா 5000 மேலே ப்ராஃபிட் பார்த்துருப்பேன். எவ்வளோ மார்ஜின் அப்படின்னா கால் ஆப்ஷனுக்கு 12,000 தான் தேவைப்படுது. அதே வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் அப்படின்னா இங்கே பாருங்கள் 47 போயிடுச்சு, கிட்டத்தட்ட 5000 ப்ராஃபிட்டு. அப்போது இங்கே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ மார்ஜின் அப்படின்னா 106,000 இருந்தால் போதும். அப்போது 100,000 வச்சுட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3-5,000 வந்து மிகப்பெரிய ப்ராஃபிட் ஆக்சுவலாக. அது இது வந்து எங்கே பாசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ரைட்டிங்கில் மட்டும்தான் பாசிபிலிட்டி, அதுவும் ஸ்டாக்கில் தான் நம்ம வந்து ரைட்டிங் பண்ணுறோம், நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் நம்ம பண்ணுறது கிடையாது. ரீசன் வந்து நம்ம வந்து ஸ்டாக் வந்து அந்தளவுக்கு பக்காவாக சூஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து வரும். இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட 20 பாயிண்ட் ப்ராஃபிட், 6,000 வந்து 6,000 ப்ராஃபிட் வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. இப்போ லைவில் தான் நான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன், இந்த ஸ்க்ரீன் எல்லாமே என்னுடைய ஸ்க்ரீன் தான் நான் வந்து ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ டைமிங் பாருங்கள், நான் டைமிங் கூட நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஸோ டைமிங் வந்து மேலே ஸ்க்ரீனில் தெரியலன்னு நினைக்கிறேன், மேபி உங்களுக்கு டேட் மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டைமிங் வந்து 9:50 இந்த லைவ் இந்த டைம் இந்த லைவ் ட்ரேட் பண்ணும்போது 9:50 நான் 9:40 என்ட்ரி எடுத்தேன், 9:50 ட்ரேடை முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் தான் வந்து ட்ரேடிங் டைமிங்கே, ஒரு இது மாதிரி வந்து 10-15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு 1 lakh கேபிட்டல் இருந்ததுன்னா 1 lakh ஒரு 1.5 lakhs அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து குவான்டிட்டி வந்து ஒரு 450, 300, 500 இல்லை 125, 150 இந்த மாதிரி வந்து குவான்டிட்டி வந்து வேரி ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இப்போ நான் பண்ணிவிடுவோம், இந்த 68 வந்து எஸ்எல் வச்சுருந்தோம். ஸோ இந்த 68 எஸ்எல்ல வந்து இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும், 59 என்ட்ரி 63 என்ட்ரி எடுத்துருக்குறோம், செல்ல ரைட்டிங் வந்து பண்ணியிருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து ஒரு 56 ஒரு 10 பாயிண்டில் வந்து நம்ம எஸ்எல் வந்து நம்ம வெயிட்டம் மூவ் பண்ணியிருக்கலாம். 10 பாயிண்ட்டு 56 ஒரு 7 பாயிண்டில் கூட எஸ்எல் வச்சுருந்தோன்னா மார்க்கெட் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு ரேஞ்சில் வந்து ரிவர்ஸ் வர மாதிரி இருந்ததுன்னா நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இப்போ மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்எல் வந்து நம்ம கிட்ட கூட மூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால பல நாள் லாசஸ் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் வந்து எண்ட் ஆஃப் டேயில் வந்து ஏதாவது எண்ட் ஆஃப் வீக்கில் வந்து ஒரு பெரிய லாஸில் இருக்கீங்கன்னா கூட ஒரே நாள் இந்த லாஸ் எல்லாம் ரிக்கவர் ஆகிடும். ஸ்டாக்ல பொறுத்த வரைக்கும் இதுதான், ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணுற விருப்பம் இருக்கிறவங்க நான் வந்து காண்டாக்ட் வந்து பண்ணுங்கள். எல்லாமே என்னுடைய காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், என்னுடைய டெலிகிராம் குரூப்லையும் கொடுக்குறேன். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம், எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜஸும் கிடையாது.
வீக்லி ஒரு 3 calls or 4 calls தான் வந்து நான் மேக்ஸிமம் ரைட்டிங்கில் வந்து நான் கொடுப்பேன். ஏன்னா அப்போ தான் நம்ம டீசென்ட் ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியுன்றதுக்காக வீக்லி வந்து ஒரு 3 to 5 calls ஆவரேஜாக மினிமம் 3 calls வந்து கொடுத்துருவேன், மேக்ஸிமம் ஒரு 5 calls கொடுத்துருவேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நம்ம பிரான்ச்சில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் வந்து பண்ணுங்கள். ஃபர்தர் ஏதாவது டவுட்னா என் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என் நம்பர் வந்து உங்களுக்கு தெரியும், 700-131-665. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.